வணக்கம். முதன்மை செய்திகள் 30 பார்க்கலாம். மேட்டூர் அணையில் இருந்து 16 கண் மதகு பாலம் வழியாக உபரி நீர் திறக்கப்படுவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணை நடப்பு ஆண்டில் இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 16 கண் மதகு பாலம் வழியாக உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 28,000 கன அடி நீர் வரும் நிலையில் அது அப்படியே வெளியேற்றப்படுகிறது. முன்னதாக காவிரி கரையோரத்தில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோரம் தாழ்வான பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் பாதுகாப்பான மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமாய் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தென்காசி, தேனி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தென்காசி மாவட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை நேரம் திடீரென்று மழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்று வட்டாரத்தில் பரவலாக மழை பெய்ததால் மானாவாரி விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. பாஜகவுக்கு எதிரான கூட்டணியில் சேராத கட்சிகளை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பீகார் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவ் கூறியிருக்கும் நிலையில் அவரை தங்கள் கூட்டணியில் இணையுமாறு காங்கிரஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. லாலு பிரசாத் பேசிய காட்சிகளை தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங் இது நல்ல யோசனை என்று குறிப்பிட்டு நன்றி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி நடத்தும் ஒற்றுமை பயணத்தில் ஒரு நாள் பங்கேற்குமாறு லாலு பிரசாத் யாதவுக்கு திக்விஜய் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். குஜராத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன் வாக்கு வங்கி அரசியலால் பிடித்திருந்த நோய்களுக்கு தனது அரசு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக குணப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தின் அசர்வா பகுதியில் உள்ள பொது மருத்துவமனையில் சுகாதார வசதிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், குஜராத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன் சுகாதாரம், மின்சாரம், குடிநீர் வசதியின்மை, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என பல்வேறு நோய்கள் பிடித்திருந்ததாக கூறினார். இதற்கு வாக்கு வங்கி அரசியலே அடிவேர் என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, அந்த பழைய நடைமுறையில் மாற்றத்தை கொண்டுவர தனது அரசு அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிவித்தார். டாஸ்மாக் மதுக்கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை சோதனை அடிப்படையில் கோவை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நவம்பர் 15 முதல் அமல்படுத்த வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வன பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மலைவாச ஸ்தலங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய்க்கு விற்றுவிட்டு பின் காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் போது அத்தொகையை திரும்ப வழங்கலாம் என யோசனை தெரிவித்தது. இத்திட்டத்தை கோவை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் அமல்படுத்தி அதுகுறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அதிமுக சார்ந்து எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் தன்னிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் சபாநாயகருக்கு மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை ஓ பன்னீர்செல்வம் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இபிஎஸ் தரப்பில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்குமாறும் ஆர் பி உதயகுமாரை அப்பதவியில் நியமிக்க கோரியும் சபாநாயகரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி நடைபெற்றது. சென்னையில் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரண்டு தொடர் பரப்புரைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மதுரை, கோவை, சேலம், நெல்லை, நாமக்கல்லிலும் சமூக நல்லிணக்க மனித சங்கிலி நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து 3 அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையின்போது வழக்கமாக கடலூர் மாவட்டம் அதிக அளவிலான பாதிப்பை சந்திக்கும்.
இந்நிலையில் பருவமழைக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது தயார் நிலையில் இருக்க வேண்டியவை மற்றும் திட்டப்பணிகள் குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர். வடகிழக்கு பருவமழையின் போது பொதுமக்கள் எவ்வித பாதிப்புகளையும் சந்திக்காத வகையில் ஏற்பாடுகளை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அமைச்சர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த பிள்ளைப்பாக்கம் பகுதியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் ஒரே கழிவறையில் இரண்டு மேற்கத்திய பாணி கழிப்பிடங்கள் அமைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினால் காணொலி மூலம் திறந்து வைக்கப்பட்ட சிப்காட் பூங்காவின் புதிய அலுவலக கட்டிடத்தில் இந்த கழிவறை அமைந்துள்ளதால் இது பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்து கட்டட பொறியாளருக்கு தெரியுமா என கேள்வி எழுந்துள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ரயில்வே துறையில் 92 விழுக்காடு வருவாய் அதிகரித்துள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டில் ரயில்வேயின் மொத்த வருவாய் 17,394 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அக்டோபர் வரை 33,476 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் 1 தேதி முதல் அக்டோபர் 8 தேதி வரை ரயிலில் பயணம் செய்ய முன்பதிவு செய்த ஒட்டுமொத்த பயணிகளின் எண்ணிக்கை 42,89,00,000 எனவும் இதன் மூலம் கிடைத்த வருவாய் 26,961 கோடி ரூபாய் எனவும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே குடியிருப்புகளில் நடமாடும் சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஆசனூர் அடுத்த பங்களாத்தோட்டி கிராமத்தில் வனத்தில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஆரோக்கியசாமி என்பவரின் வீட்டின் அருகே சுற்றித் திரிந்துள்ளது. இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் சத்தமிட்டுள்ளனர். உடனே அந்த சிறுத்தை அங்கிருந்து தப்பிச் சென்றது. இரவு நேரத்தில் மக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் என்று வனத்துறை எச்சரித்துள்ளது. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பல்லாவரம் ரேடியல் சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்தனர். அவர்களிடம் இருந்து 3,000 வலி நிவாரணி மாத்திரைகள், 30 சிரஞ்சிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கல்லூரி மாணவர் நிவாஸ், யோவான், பாஸ்கர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். ஆன்லைனில் ஆர்டர் செய்தால் டெல்லியில் இருந்து பார்சல் மூலம் மாத்திரைகள் வரும் என கைதானவர்கள் தெரிவித்தனர். உலகில் வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்ட நாடாக இந்தியா தொடரும் என IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. உலக வங்கி மற்றும் IMF அதிகாரிகளின் வருடாந்திர கூட்டத்திற்கு பிறகு 2023 ஆண்டிற்கான உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது. 2021 6 விழுக்காடாக இருந்த உலக பொருளாதார வளர்ச்சி 2022 3.2 விழுக்காடாகவும் 2023 2.7 விழுக்காடாக மேலும் குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.8 விழுக்காடாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டில் இது 6.1 விழுக்காடாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இந்திய அணி வென்றது. டெல்லியில் நடைபெற்ற 3 மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். 28 ஓவரில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 99 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணியின் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ், ஷபாஸ் அகமது ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்திய அணி 19.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை இழந்து இலக்கை எட்டியது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு நேர்காணலில் 15 மதிப்பெண்கள் சலுகை மதிப்பெண்களாக வழங்கப்படும் என்று உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 4,000 உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் போராடும் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என அரசு உத்தரவிடவில்லை என்றும் உயர்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் கார்த்திகேயன் விளக்கம் அளித்துள்ளார். அரசு கல்லூரி பேராசிரியர் நியமனத்தில் நேர்காணல் முறையினை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரி, சிவகங்கை மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள்
தாங்களது கல்லூரிகளின் வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கல்லூரி பேராசிரியர் பணி நியமனத்தில் எழுத்து தேர்வு முறையினை கைவிடக் கோரியும் மாநில தகுதி தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும், சட்டக்கல்லூரி விரிவுரையாளர்களுக்கு வழங்குவது போன்று தங்களுக்கும் 30,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பிளஸ் டூ மாணவிக்கு தாலி கட்டிய பாலிடெக்னிக் மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே பிளஸ் டூ மாணவிக்கு பாலிடெக்னிக் படிக்கும் மாணவர் தாலி கட்டியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானதை அடுத்து இரண்டு பேரையும் காவல்துறையினர் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பாலாஜி கணேஷ் என்பவர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மாணவிக்கு தாலி கட்டிய பாலிடெக்னிக் மாணவரை குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து சிதார் கூர்நோக்கு இல்லத்திற்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். கொல்லிமலை அடிவார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி சுவேத நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் குளிக்கவோ துணி துவைக்கவோ கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடவோ வேண்டாம் என தம்மம்பட்டி, கோனேரிப்பட்டி, கெங்கவல்லி, தெடாவூர், வீரகனூர் உள்ளிட்ட கிராம மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக கோனேரிப்பட்டி மற்றும் கெங்கவல்லி தெற்கு காடு பகுதிக்கு செல்லும் இரண்டு தரைப்பாலங்கள் மூழ்கியுள்ளன. இதனால் 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காந்திநகரில் உள்ள ஆசிரியர் அருள்ஜோதியின் வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டபோது வீட்டின் மேல் மாடியில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை கைப்பற்றிய காவல்துறையினர் அரசு பள்ளி ஆசிரியரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நடைபெறவுள்ள தேவர் ஜெயந்தி விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இம்மாதம் 30-ஆம் தேதி பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. இதில் நரேந்திரமோடி பங்கேற்க உள்ளதாக பிரதமர் அலுவலக அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரதமர் பயணத்தின்போது மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நிரல்கள் இறுதி செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை வாங்கி வருவதில் உள்ள தாமதம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருந்து கிடங்குகளில் 4 மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் இருப்பதாக கூறியிருக்கிறார். இருப்பினும் சில ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருந்துகள் வாங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், மருந்து கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக அணுக அறிவுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள 1021 மருத்துவ பணியிடங்களுக்கான தேர்விற்கு வரும் 25-ஆம் தேதி வரையில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும், தமிழ் மொழியில் நடத்தப்படும் தேர்வில் தகுதி பெறுவது கட்டாயம் எனவும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் www.mrb.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும், எழுத்து தேர்வு நவம்பர் மாதம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் அந்தேரி கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா அணிக்கு 2 வாளுடன் கூடிய கேடயம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. சிவசேனா கட்சி அண்மையில் 2 பிளவுபட்ட நிலையில் அக்கட்சியின் சின்னம் முடக்கப்பட்டுள்ளது. அந்தேரி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அதில் போட்டியிட உத்தவ் தாக்கரே குழுவுக்கு தீப்பந்தம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில், ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான குழுவுக்கு இரட்டை வாளோடு கூடிய கேடயம் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சமாஜ்வாதி கட்சி நிறுவனரும் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சருமான முலாயம் சிங் யாதவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. உடல்நலக்குறைவால் காலமான முலாயம் சிங்கின் உடல் அவரது சொந்த ஊரான உத்தரப்பிரதேச மாநிலம் சைஃபாயில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கில் திமுக சார்பில் மக்களவை குழுத்தலைவர் டி ஆர் பாலு, திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்,
உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல், காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கர்நாடகாவில் ஒற்றுமை பயணத்தில் பங்கேற்று வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் முலாயம் சிங் யாதவின் உடல் தகனம் செய்யப்பட்ட நேரத்தில் தொண்டர்களோடு சேர்ந்து மவுன அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரியில் ஒற்றுமை பயணத்தை தொடங்கிய ராகுல்காந்தி கர்நாடகாவில் சித்ரதுர்கா பகுதியில் பயணித்து வருகிறார். நேற்று முலாயம் சிங் யாதவின் உடல் உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவா என்ற இடத்தில் எரியூட்டப்பட்டது. அவரது இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாததால் ராகுல்காந்தி தனது பயணத்தின்போது மவுன அஞ்சலி செலுத்தினார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் தொடங்க அனுமதி வழங்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்துவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் அன்னபூரணி தேவி குற்றம் சாட்டியுள்ளார். பூரே பாரத் கே அந்தர் நவோதய வித்யாலய், பூரே தேஸ் கே சபி ராஜ்ய மே நவோதய வித்யாலய ஹை சிர்ஃப் தமிழ்நாடு சோட்கர், யானி ஹம் கஹீன் நா கஹீன் பச்சோ கி ஜோ பிரதிபா ஹை உஸ்கோ ஹம் தபா ரஹே ஹம், உஸ்கா ஹக் உஸ்கோ சீன் ரஹே ஹம், சூன்கி நவோதய வித்யாலய பில்குல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.